பிரதிகளை வழங்கி வைத்த தோழர் ரியாஸ் குரான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவரை ஒரு சிறிய உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிலது சுருக்கமாக பேசுவார்கள், ஆனால் நீண்ட நேரம் பேசுவதா இல்லை குறுகிய நேரம் பேசுவதா என்பதற்கு அப்பால் அது குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பேசிய எல்லோருமே நீண்ட நேரம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் என்பது முக்கியமானது. அப்படி என்றால் அவர்கள் நிறைய விஷயங்களோடு இருக்கிறார்கள், நிறைய வாசித்திருக்கிறார்கள், நிறைய உரையாட தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த உரையாடல்களை அனைத்தையுமே ஒரு இடத்தில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமது இலக்கிய சூழலில் இல்லை. வெறுமனே மேடைகளில் வந்து அல்லது முகநூல்களில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டுவிட்டு கடந்து செல்கின்ற அளவு விஷயம் தெரிந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். நீண்ட நேரம் உரையாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த மேடை. இங்கே நீண்ட நேரம் பேசும் அவர்களை நிறுத்தித்தான் பேசுவதை நிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை பேசக்கூடிய உரையாடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது என்பதே நம் இலக்கிய சூழலை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு செய்தி. இந்த துறை குரல் கொஞ்சம் கம்மி விட்டது ஏற்கனவே அப்படி இருப்பதால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இந்த ஒரே முடித்துக்கொள்ள எல்லாம் நினைக்கின்றேன். தோழர் மிஹாத் அவர்களின் எழுத்தியக்கம் அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதை சொல்வதற்கான முழுமையான ஒரு பார்வை என்னிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் உண்மையில் இலக்கிய உலகத்துக்கு நான் நுழைகின்ற போது அவர்கள் சிறந்த கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு மிஹாத் மஜீத் போன்ற ஏனிய முர்தலா போன்ற நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் சொல்வதென்றால் ஒரு இடுபடி மாறி வேலை செய்கின்ற ஒரு நபராகத்தான் நான் அவர்களோடு இணைந்து கொண்டேன். நான் சிறிய ஆளாக இருந்தேன். அப்போது அவர்கள் நிறையவே இலக்கியம் கவிதை சார்ந்தெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரியவில்லை அல்லது தெரியவில்லை. இன்று நவீன இலக்கியம் குறித்து பேசுகின்ற அல்லது நவீன இலக்கிய செயல்பாட்டாளர்களுக்காக நிறைய பேர் புரியவில்லை என்று சொல்கின்ற விஷயம் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி நான் உணர்ந்த விஷயம். அவர்கள் இன்னும் 25 வருடம் கடந்தும் இன்னும் புரியவில்லை என்று சொல்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் நாம் கடந்து விட்டோம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது முக்கியமானது. அப்போது சந்திக்கின்ற போது மிஹாத் மஜீத் முழுமதியம் முருதலா ஏஎம் தாஜ் இப்படின்ற ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கும். எனக்கும் கவிதைகள் அல்லது இதுகள் எழுதுகின்ற ஆசை இருக்கும். அதற்கான காரணம் வந்தது என்னன்னு சொன்னால் அப்போது கூட என்னோடு நண்பர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். நான் வாழ்ந்த அந்த சூழல் என்பது வேறு வகையான விளையாட்டுகள் சார்ந்ததாக இருந்தது. அதை கடந்து சொல்வதற்காகத்தான் நான் புத்தகங்களோடு நெருங்கிக் கொண்டேன். அந்த நெருக்கம் அவர்களின் ஊடாக கிடைத்ததால் நிறையவே உரையாடவும் கவிதை எழுதவும் இலக்கியம் சார்ந்து சிந்திக்கவுமான ஒரு மரபை உருவாக்கியது. அந்த மரபிலிருந்து இலேசாக வேறுபட்ட ஒரு சிந்தனை மரபொன்று அப்போது எனக்கு தென்பட்டது. அப்படி தென்படுவதற்கான முக்கியமாக காரணமாக இருந்தவர் மிஹாத் மஜீத் போன்றவர்கள். அவர்களுடைய பார்வை என்பது சற்று வித்தியாசமாக இருந்தது. வளமையாக வானம்பாடிகள் சார்ந்த ஒரு கவிதை போக்கு ஆரம்ப காலத்தில் வருகின்ற போது அதைத்தான் முன்வைப்பார்கள். ராஃபிக் தோழர் ராஃபிக் தாஜ் போன்றவர்கள் வானம்பாடிகளுடைய மேத்தா வைரமுத்து போன்றவர்கள் கவிதை புத்தகங்கள் எனக்கு தூக்கி தந்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த போதுதான் மிஹாத் போன்றவர்கள் கெமனிஷம் என்று சொல்லிக் கொண்டு கட்டுரைகளை தந்தார்கள். அப்போது தான் பார்த்தேன் கவிதை என்றால் மட்டும் அதைத்தானே செஞ்சு கொண்டிருக்கிற இலக்கியவாதிகள் அப்போது இப்போ கட்டுரை புத்தகங்களை தருகிறார். கட்டுரையும் இலக்கியத்துக்குள் அடங்குமோ என்னுடைய சந்தேகம் அப்போது வந்தது. அப்போது வாசித்த போது அறவே புரியவில்லை. எனக்கு புரிய வைப்பதற்கு மிகப்பொருள் கடுமையாக சிரமப்பட்டிருப்பார்கள் அப்போது என்று நான் நம்புகிறேன். மேக்சிமம் என்னோட உரையாடி தன்னை புரிய வைத்து வேலையை செய்தார்கள். அப்படித்தான் அந்த உறவு தொடர்ந்தது.
அது சில ஆண்டுகள் கடக்கின்ற போது நான் அவர்களோடு சமமாக இருந்து பேசுகின்ற, அவர்களுடைய கருத்தியலோடு ரிலேட்டிவாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வளர்ச்சி அடைந்தேன், அல்லது என்னை மாற்றிக்கொண்டேன், புரிந்து கொள்வதற்கான உழைப்பை நான் செய்து கொண்டேன். அப்போது அந்த ஒரு உறவு நின்று செல்கின்ற போது மிக தொழில் சார்பாக களம்புக்கு சென்று விட்டார். இங்கே நானும் மஜிதும் தான் தனித்து கொண்டோம், பிறர் இருந்தார்கள். அதேபோல் அஸ்வர் போன்றவர்கள் எல்லாம் அப்போது தனித்து கொண்டோம், தனிமையான ஒரு சூழலுக்கு வந்தோம். எதை உரையாடுவது, எப்படி பேசுவது, இலக்கியம் என்றால் என்ன, எதை புரிந்து கொள்வது என்கின்ற நிலை இருந்தது. சில நாட்களில் இடையிடையே பஸ்ஸுக்கும் காசு அனுப்பி எல்லாம் செஞ்சு மிகா கொழும்புக்கு வான்னு சொல்வார். ரூமுக்கு போவோம், ஒரு 3-4 நாள் சாப்பாடு உணவு உரையாடல் அப்போ எனக்கு கடந்தது. அது ஒரு காலம். அப்படி கடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் எங்களுக்குள் ஒரு தேவை ஏற்பட்டது. இலக்கியம் சார்ந்த ஒரு புதிய ஒரு பார்வை உருவாகி இருந்தது. இது என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு விவாதமும் உரையாடலும் இருந்தது. அவர் தொழில் நிமித்தம் சென்றதால் அவருடைய வாசிப்பு இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று குறைவான ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் எனக்கு வேறொன்றும் தெரியாது என்பதால் இலக்கியத்தை மட்டுமேயாவது செய்து பார்ப்போம் என்று முழு மூச்சாக அதில் இறங்கினேன். தொடர்ச்சியாக வாசித்தேன். அந்த எல்லைகள் விரிவடைந்தன. அதன் பிறகு உறவுகள் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் மிகாத் போன்றவர்கள் ஆங்கிலத்தில் அதிகமாக தனியாக வாசிக்கின்ற எனக்கு தெரிகின்ற ஒரு நண்பராக இருந்ததால் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். அதன் பிறகு நாம் மெல்ல மெல்ல வாசிப்புக்குள் உள்ளுக்கு சென்றோம். உள்ளுக்கு சென்ற போது தான் தெரிந்தது, இலங்கையில் ஈழத்து இலக்கியம் என்று சொன்னால் ஈழத்துக்குள் மட்டுமல்ல விரிந்த பரப்புக்குள் ஈழத்து இலக்கியம் என்ன நிலையில் இருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையும் ஒரு கேள்வியும் எங்களுக்கு வந்தது. அப்படி வந்தபோது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்தியா சூழல்களில் இந்த விரிந்த பரப்புன்றதை தான் சொல்கிறேன், பெருவாரியான வாசகர்கள் இருக்கின்ற ஒரு பரப்பு. அங்கு ஈழத்து இலக்கியம் என்றால் ஒரே ஒரு பேர் தான் இருக்கிறது. போரும் அதை சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுவது மட்டும்தான் ஈழத்து இலக்கியம் என்கின்ற ஒரு பார்வை அங்கே இருந்தது. கடந்த 40 ஆண்டுகளாக அதுதான் நிலவரமாக இருந்தது. அப்படியென்றால் அதுதான் நிலவரமா, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு உரையாடலும் எங்களுக்குள் வந்தபோது தான் ஒரு முக்கியமான திசை திருப்பம், ஒரு மாற்றமான ஒரு திசை திருப்பம் நடந்தது. அப்படி பார்க்க போனால் ஈழத்தின் விருந்த பரப்புக்குள் 40 ஆண்டுகளாக போர் இலக்கியம் தான் செய்யப்படுகிறது என்றால், அந்த போர் இலக்கியம் இனப்பிரச்சனை சார்ந்த விஷயத்தை அக்கறை கொண்ட இலக்கியம் இங்கே தமிழை பேசுகின்ற ஒட்டுமொத்த மக்களையும் எப்படி பார்த்தது, அந்த போராட்டம் என்ன வகையான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தது. ஆகவே அதை பார்க்க வேண்டிய தேவையங்களுக்கு ஏற்பட்ட போது போர் இலக்கியம் என்பது குறித்த சிலருடைய இலக்கியங்களை மட்டுமே தான் மார்க்கெட் பண்ணுகின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தென்பட்டது. அதே நேரம் இலக்கியத்தின் அதிகாரத்தை இங்கு வைத்துக் கொண்டிருந்தவர்களாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்திலும் இன்றும் ஓரளவு கருதப்படுகின்ற சிவத்தம்பி, நூமான் சார், சிவசேகரம் போன்றவர்கள் எல்லோருமே மார்க்கெட் பண்ணுகின்ற எல்லா விஷயமே இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்பது போர் சார்ந்தது மட்டும்தான் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்துக் கொண்டிருப்பதாக அனுப்பப்பட்டது. அதில் நூமான் சார் மட்டும் இன்றும் வேறுபட்டவர் நபராக இருப்பார். உதாரணமாக மரணத்தில் வாழ்வோம் என்கின்ற தொகுப்பில் கூட தமிழ் ஈழத்தை எல்லோரும் ஆதரித்து அதில் நிறைய கட்டுரைகள் இருக்கிற கவிதைகள் இருக்கும், அதற்கு மாற்றமான ஒரு கவிதை அதில் இருக்கிறது என்றால் நூமான் சாருடையது மட்டுமாக இருக்கும். அதேபோல் புதுவை ரத்தினதுரையின் ஒரு தொகுப்பு கழுதிய உரை, அந்த உரையை திசை என்கின்ற ஒரு சந்திகையில் 81 ஆண்டு அல்லது 82 ஆண்டு காலப்பதையும் வெளியிட்டிருப்பார் நூமான் சார். அப்போது கூட இவர் அரசு சார்பான நிலைப்பாட்டை கூட நூமான் சார் எடுத்திருக்க மாட்டார். அதே நேரம் தமிழ் தேசிய வாதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டார். ஆனால் இரண்டு அதிகார மையங்களும் எப்படி இந்த சூழலை அணுகுகிறது என்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பார்த்திருப்பார். இப்போ யுத்தம் நொடிந்தது பிறகு பார்த்தால் அவருடைய நூமானுடைய செயல்பாடு மிக சரியானது அந்த புள்ளி என்று இப்போது தோன்றும். அப்போது அவரை எல்லோரும் சொன்னார்கள், இந்த தேசிய போராட்டத்துக்கு, தம் தேசியவாத போராட்டத்துக்கு விரோதமானவர், பிந்தி வந்து சேர்ந்தவர் போன்ற கருத்துக்களை அப்போது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிவசேகரம் போன்றவர்கள் மார்க்சிசத்தின், தூய மார்க்சிசம் என்கின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்தார்கள். அதே நேரம் மூத்தலை சிங்கம் அவர்கள் முன்வைத்ததில் அழகியல் சார்ந்த ஒரு விஷயத்தை அதிகமாக முன்னெடுத்து வைத்திருந்தார்கள். இதெல்லாம் எங்களுக்குள் ஒரு உரையாடலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போதுதான் எங்களுக்குள் ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இதை எப்படி பார்க்க முடியும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போதுதான் இங்கே இருக்கின்ற எங்களுடைய அப்போது இளம் தோழர்களாக இருந்த ரசாக், ராபியோஸ், ஃபார்சான், இப்படி ஏகப்பட்ட நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இணைத்து நாம் ஒரு
இதழை கொண்டு வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வந்தபோது, அப்போது அவர்களோடு தொடர்ச்சியாக உராடத் தொடங்கினோம், ராப்பகலாக உராடத் தொடங்கினோம். நிறைய பேருக்கு அப்போதும் அந்த இளம் தோழர்களுக்கு சிலருக்கு புரிந்ததாக புரிந்தது, சிலருக்கு புரியவில்லை, சிலருக்கு சில விஷயங்கள் புரிந்தது, இப்படியான ஒரு புரிதல் இருந்தது. எங்களுக்கும் அப்படித்தான், எங்களுக்கு அதுக்காக எங்களுக்கு முழுமையாக புரிந்தது என்ற அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ளும் முயற்சியில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் வேக அதிகமாக செலவழித்தோம். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எங்களோடு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இயங்கிக் கொண்டிருந்த நிறைய பேர்களில் மீண்டும் சிலர் பழைய நவீனத்துவத்துக்கு திரும்பிய சம்பவங்கள்லாம் அண்மையில் பார்க்க முடிகிறார்கள். அது அவர்களுடைய தேர்வு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு உரையாடலில் இருந்து தான் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த தேவை தான் அது மற்றமைகள் என்கின்ற ஒரு அவங்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தேவை ஏற்பட்டது. அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே இருந்த எந்த கருத்தியர்களும் இல்லை என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போதுதான் பின்னவினித்துவம் சார்ந்து உருவான ஒரு கருத்தியலில் ஒரு விலை எங்கள் கைகளில் கிடைத்தது. ஆகவே மற்றமைகளை பற்றி பேசுவது, ஏற்கனவே மற்றமைகளை பற்றி பேசப்பட்ட கருத்தியல் ஒன்று இருக்கிறது மார்க்சிசம். அது தொழிலாளர்கள் முதலாளிகள் என்று ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தையும் இரண்டாக பிரித்திருக்கும். அது பிரிக்கப்பட்டு தொழிலாளர்கள் என்பது மாலினேஷ் பண்ணப்பட்ட சமூகமாக நின்று அவர்களுடைய பக்கம் என்று பேசுவது என்பது இலக்கியத்திலும் அரசியலிலும் ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கும். அப்போது ஒரு கேள்வி எழுந்தது, அது உலகளவில் எங்களுக்கு எழுந்த கேள்வி அல்ல, உலகளவில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த தொழிலாளர்கள் என்று வகைப்படுத்துவதில் கூட அதுக்கு தலைமையேற்பவர்கள் வெள்ளையர்களாக இருக்கிறார்கள், அதுக்கு நீக்ரோயிட்ஸ் அதாவது கருப்பர்கள் என்பவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த தொழிலாளர்கள் என்பதுக்குள்ளேயே ஒரு மாதிரி பண்ணப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதுக்கு மார்க்சிசம் உதவி செய்யாது. அதை புரிந்து கொள்வதற்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்கின்ற தேவை வருகின்ற போதுதான் பின்னாடித்தம் என்கின்ற ஒரு கருத்தினை உருவானது. இப்போதும் அண்மையில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கோட்பாடுகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்வார்கள். எனக்கு சில நேரங்களில் அது சிரிப்பாக இருக்கும். அதில் சிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஏனென்றால் கவிதை என்ற ஒரு சொல்லை சொன்னால் கூட அது ஒரு கோட்பாடு தான் என்பதை இவங்கள் புரிவதற்கு இன்னும் காலம் எடுக்குமோ எனக்கு தெரியவில்லை. தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியம் என்னொன்று இருந்ததென்றால் அது கூட ஒரு கோட்பாடு தான் என்பது எப்படி நாம் சொல்வது என்று தெரியவில்லை. ஆகவே அது அவர்களுடைய கோட்பாடு சார்ந்த பார்வை அறிக்கலாம், அதை விட்டு விடுவோம். ஆகவே இந்த உள்ளில் உள்ளாக ஒரு அமைப்பாக 10 பேர் 20 பேர் சென்று கூடுகின்ற ஒரு இடத்தில் அதில் யார் மார்ஜினைஸ் பண்ணப்படுகிறார்கள், புறமதுக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய பக்கம் நின்று எப்படி இதை அணுக முடியும் என்கின்ற தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் புறமதுக்குகின்ற என்கிற மெயின் ஸ்ட்ரீம் பெரிவகையான ஆக்களுக்கு ஆதரவாக அரசுகள், அதிகார நிறுவனங்கள், மீடியாக்கள் போன்ற எல்லாமே அந்த பக்கம் நின்றது. அப்படி நின்றால் அதால் புறமதுக்கப்படுகிற பக்கம் யாரை நிற்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வியின் பக்கம் இலக்கியமும் அரசியல் சார்ந்தும் இணைந்து கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடு. தோழர் சாரி மசோல் அவர்கள் சொன்னது போல ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார், இலக்கியத்தில் இருந்து தான் அதை என்னுடைய அரசியலை தோற்றம் அளிக்கிறது என்று அதுதான் அவர் கூறியதும். அதைத்தான் நாங்களும் செய்ய தொடங்கினோம். இலக்கியத்தில் இருந்து எங்களுடைய அரசியல் பார்வை எப்படி மாறுபட்டு செல்கிறது என்கின்றது. ஆகவே மாஜினேஷன் பண்ணப்பட்ட அவருடைய பக்கம் ரெண்டோ அதற்கு இன்னொரு கேள்வி எழுப்பினார்கள். இப்படி மாஜினேஷன் பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போய் 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 போனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காதே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது ஒரு கன்ட்ரவர்ஷியலான கடும் சிக்கலான ஒரு கேள்வி. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தற்காலிகமாக ஒரு இடத்தில் மாஜினைஸ் பண்ணப்படுகின்ற இடத்தில் அவர்களின் பக்கம் நிற்பதை தவிர நிலையாக மாஜினைஸ் பண்ணப்பட்டவர்களின் பக்கம் செயல்படுவதுதான் சரி என்று அவர்களுடைய பக்கம் நிலைப்பாட்டு எடுப்பது அல்ல. அதை பின்னாவித்தம் சொல்லியிருக்கும் தற்காலிகமான டிசிஷன் தீர்வுகளை நோக்கி போங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்தை இவங்கள் மறந்து விட்டிருப்பார்கள். அதனால் தான் இந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆங்கிலத்தில் அங்கே சொல்லியிருக்கிறது பிளைண்ட் என்று சொல்வார்கள், தமிழில் குருடு என்று சொல்லொண்டிருக்கும். இந்த ரெண்டு சொல்லும் இன்றைக்கும் பாவனையில் இருக்கும். ஆனால் அந்த சொல்லை இப்போ பாவிப்பதில் ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ பாவிக்க மாட்டார்கள், அது வேறு சொல்லை யூஸ் பண்ணுவார்கள். விஷுவல் சேலஞ்சர் என்று சொல்வார்கள். இப்போது அந்த சொல் இல்லை. இப்போ ஏன் அதை சொல்வதில்லை? ஏனென்றால் அந்த குருடு என்பது ஏற்கனவே சொசைட்டியால் ஒரு ஆள் அவமதிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது. தமிழ் மொழியில் அந்த சொல் இருந்தால் கூட அது ஒருத்தரை அவமதிப்பதற்காக அதிகமான மக்கள் ஒரு சொசைட்டி அல்லது பெரிய ஒரு மக்கள் கூட்டமை பயன்படுத்துது என்பதால் அந்த அவமானத்திலிருந்து மற்றமையை நீக்குவதற்காகத்தான் அந்த புதிய சொல்லை பயன்படுத்துகிறார்கள். விஷுவல் சேலஞ்ச் திருநங்கைகள் என்று தெரிஞ்சிருக்கோம். முந்தி அலிகள் என்று பயன்படுத்தினது, பிறகு திருநங்கைகள் என்று சொல்வார்கள். அப்போ இந்த சேஞ்ச் சின்ன சின்ன இந்த மாற்றங்கள் என்பதையும் புரிந்து கொண்டு கற்பனை என்பது இல்லாமல் இருக்கும் இயற்கையாக இருக்கும். அந்த இயற்கையான கற்பனைகள் மட்டும் வைத்துக் கொண்டு செய்கின்ற போதும்
இந்த வகையான சின்ன சின்ன மாற்றங்கள், சமூகத்தில் மற்றவைகள் புறமுகப்படுகின்ற இந்த மாற்றங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை கையாள முடியாமல் போகின்ற, இல்லாட்டி அவர்கள் மீது அவமதிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது கட்டமைப்புகளை உருவாகக்கூடிய பிரச்சனைகள் உருவாகிவிடும் என்பதால் தான் நாங்கள் அந்த கற்பனை சார்ந்த செயல்படுபவர்களோடு இந்த கருத்தியல் சார்ந்த விஷயங்களையும் மற்றவைகளையும் அக்கறை கொண்டு நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறோம். அப்படி கொண்டு முழுமையாக கொண்டு வந்து வரக்கூட முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் மொழியில் தான் இந்த விஷயம் நிகழ்கிறது, மொழி ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டது, அதில் இந்த குறைபாடுகளோடு இருக்கும். நாம் செய்கின்ற வேலை நம்மளால் முடிந்த அளவு அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கான விஷயங்களை உருவாக்குவது. அதனால் தான் குருடு என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட சொல்லை, இல்லை தாங்களுக்கு பிளாங்க் என்று சொல்லப்பட்ட சொல்லை, அந்த விஷுவல் சேலஞ்ச் என்று புதிய ஒரு சொல்லினூடாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுகிறார்கள், அந்த அவமானத்திலிருந்து அவங்களை நீக்குகிறார்கள். அப்படித்தான் துணைவு இருக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே குருடன்னு சொல்லாங்க தானே, இயற்கை அருகித்தானே, அதை இந்த சொல்ல பார்த்தா என்ன என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் மற்ற மீன் மீது பற்றி அவங்களுக்கு புரிதல் அவங்களுக்கு இல்லை என்கிற நிலைவரம் அங்கே வருகிறது. இப்படித்தான் அந்த எங்களுடைய உரையாடல் தொடர்ந்தது, அந்த மெடிசின்ஸ் இயக்கம் தொடர்ந்தது, நண்பர்கள் உருவானார்கள், எல்லோருமே இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அதை பற்றி பேசுகின்ற அதிலிருந்து எல்லோரும் அவரவர்களுக்கு தெரிந்த வழிகளில் முக்கியமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரவீசா ஆகட்டும், ரசாக் ஆகட்டும், ரசாக் போன்றவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நுழைந்திருப்பது, ஒரு பெருவழி செயல்பாட்டில் நுழைந்திருப்பது நான் நல்ல விஷயமாகத்தான் இன்று வரை கூட பார்க்கிறேன். ஆனால் அவர் ஒரு பண்டிதராக, பழைய பண்டிதர்களின் ஒரு நவீன மோஸ்தராக நகர்வாரா, அல்லது பெருவழியின் அந்த அவரு அப்போது அவருடைய எழுத்துக்களில் இருந்த அந்த எழுத்தின் ஓட்டத்தோடு, அந்த சிந்தனையோடு அந்த சமூகத்தை மாற்றி அமைப்பாரா என்பது அவருடைய செயல்பாடுகளில் இன்று தெரிய வரும். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் பல்கலைக்கழகம் என்பது, அந்த இடத்தில் பெருவழி சார்ந்து செயல்பட்டவர்கள் போய் போவது என்பதை நான் பெருமையாக பார்க்கிறேன். அப்படித்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அங்கிருக்கின்ற ரமேஷ் அப்துல்லா போன்றவர்களால் இருக்கின்ற காரணத்தால் அது சாத்தியப்படுமான எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பழைய பண்டிதர்களின் நவீன மோஸ்தர் தான். அதற்காக நான் எல்லா பல்கலைக்கழக விரிவாளரும் அப்படி சொல்லுகிறேன், அவர்களின் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். அவர்களோட அவர்களை பற்றி வேறு எந்த அடிப்படையிலும் நான் சொல்லவில்லை. அவர்களோட சிந்தனை மற்றமைகள் மீது அக்கறை கொள்ளாமல் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். அதே போல் தான் நாங்கள் நவீன கவிதையா என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்திலிருந்து நவீனம் கடந்த கவிதை என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்போம். இதுக்கு பல சொற்களை ஏற்கனவே பயன்படுத்தியிருப்போம். ஒன்று பின்னவீன கவிதை, மாற்று பிரதி, கவிதைக்கான மாற்று இப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்து கடைசியாக நவீனம் கடந்த கவிதை என்று சொல்லியிருப்போம். அதை சிம்பிளாக சொல்வார்கள், ஒரு என்ன ஒரு தாளில் தும்பி வரக்குது கண்டிப்பி சும்மா நோமலாக பேசிக்கொண்டு போகிற அப்படி ஒரு சூழல்லாம்கிட்டே இருக்கும். சாதாரணமாக அதை புரிந்து கொள்வதுன்ற விஷயம் இருக்காது. அந்த புரிந்து கொள்வதற்கான தேவை எங்கே எப்போ ஏற்படும் என்று சொன்னால், அது முதலாவது ஒரு விஷயம் இருக்கிறதா, நவீன கவிதை என்று தமிழில் என்ன வகையான விஷயங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதில் என்ன வகையான உத்திகள் பயன்படுத்தப்படுகிறது எப்போது அவர் புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் அதை விட்டு கடக்க முடியும். நாம் என்னவாக இருக்கிறோம் என்று தெரியாமல் அதை விட்டு கடக்க முடியாது, அது அவசியம் சாத்தியமே அற்ற ஒரு விஷயம். அவை அதில் முக்கியமாக இருக்கும். அதே நேரம் பாரதி மகாகவி இன்று முக்கியமாக பாரதி அப்படி செய்துவிட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் பாரதி நவீன கவிதையை எஸ்டா பவுண்டிடம் இருந்தால் எடுத்துக்கொண்டு வந்திருப்பார், அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். தேவையானால் அவரோட எளிமையான மொழிநடை, சங்ககாலத்தின் கடுமையான மொழிநடை, இந்த எளிமையான மொழிநடை ஆவுடை அக்கா என்கின்ற ஒரு பெண்ணிடம் இருந்து அவர் கைப்பற்றி எடுத்திருப்பார். இது குறை என்று சொல்லவில்லை. அங்கே இருந்த கூபா ராஜகோபாலன் ஆகட்டும், அவர் ஒரு டிஎஸ் எழுதிட்ட கவிதையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போ இது இன்டெக்சுவாலிட்டி என்கிற விஷயத்துக்குள்ள வரும், மேற்கின் வரைக்கின்ற விஷயத்தினூடாக வரும். ஆனால் தமிழில் அப்படி இருக்காது. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழி சமூகத்தில் தொல்காப்பியத்துக்கு பிறகு இவர்கள் புதிதாக சிந்திக்கவில்லை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்று விமானத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது வாகனங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே மேற்கில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களாக இருக்கும். அதில் பயணிக்கிறார்களாக மட்டுமே நாம் இருப்போமே தவிர நாம் ஒரு விமானத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு நாம் செல்ல மாட்டோம். அப்படித்தான் கவிதையில் சில விஷயங்களை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். அது குறித்து இனி வருங்காலங்களில் வருநாட்களில் நிச்சயமாக நவீனம் கடந்த கவிதை என்றால் எப்படி இருக்கும் என்று ஏற்கனவே எழுந்தால் கூட இன்னமும் விரிவாக அதை சார்ந்து பேச நாங்கள் யோசித்தும் இருக்கிறோம். தொடர் அதுதான் நாங்கள் சேர்ந்த ஒரு நூலையை கொண்டு வாரத்துக்கு இருக்கிறோம் சம்பந்தமாக. ஆகவே இதையே இந்த அனைத்தையும் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிஹாதுடைய எழுத்து இயக்கம் என்பது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் மாத்திரமல்ல, அவர் எங்களை போன்ற பலரை அவர் உருவாக்கியிருக்கிறார், அதோடு சேர்ந்து அவரும் உருவாக்கி இருக்கிறார், நாங்கள் சேர்ந்து இயங்குகிறோம் என்கின்ற ஒரு புதிய ஒரு பரப்பு வருகிறது. அது ஒட்டுமொத்த ஈழத்து இலக்கியம் என்று பாராமல் தமிழின் விருந்த பரப்புக்குள் நாங்கள் என்ன வகையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு எல்லை வரை அதை சென்றிருக்கிறது.
இலங்கை சூழலை விட இந்திய சூழலில் இதற்கான சில வகையான ஏற்புகள் உரையாடல்கள் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஏற்புகள் உரையாடல்களும் மறுப்புகளும் சும்மா பெரிய ஒரு விஷயமானதல்ல, பேசுவதற்குரிய விஷயமாக இன்னும் தென்படவில்லை. அதற்கான கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் பேசினால் இங்கே பேசுகின்றவர்கள் எங்கும் அவர்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். தோழர் மிகாத் அவர்கள் இப்படியான நிகழ்வில் அவரை பற்றி சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, அந்த புத்தகம் போடுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். நிச்சயம் அது கடும உண்மையான விஷயம். 2006 வந்திருக்க வேண்டிய புத்தகம், பல சந்தர்ப்பங்களில் அவரிடம் கேட்டு 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 அவர் சொல்ல முடியாமல் போயிருந்தது. அந்த புத்தகங்களோட வர மாட்டார். கடைசியாக அந்த புத்தகங்களை எடுத்து தட்டச்சு செஞ்சு அதை ப்ரூஃப் ஆக்குற வரை இல்லை வரை அந்த பங்கு அனுப்பி சேர்த்து கூட இன்ட்ரெஸ்ட்லாம் அவர்கள் இருப்பார், இருந்திருப்பார். அது ஒரு முக்கியமான விஷயம். வருடங்கள் தொடர்ந்து வர வேண்டும். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நாம் மாஜினேஷ் மற்றமைகளின் பக்கம் நின்று பேசுகிறோம் என்று சொல்லுகிற நிறை பேர் நானும் தான் எல்லோரும் சொல்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடுவோம், எழுத்தாளர்கள் என்பதே இந்த சொசைட்டியில் மற்றமைகள் தான். இங்கொரு ஒரு பள்ளிக்கூத்துறவனை கூட ஒரு சம்பளம் எடுக்கும், ஆனால் இங்கே எழுத்தாளர்களுக்கு தன்னுடைய சம்பளம் காசு பணம் என்பதை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டான் அல்லது கேட்க மாட்டான். அப்போ அதை அந்த பிரங்கையை கூட இல்லை, நம்மளோட உழைப்புக்கான காசு நம்ம கிடைக்கவில்லையே என்னுடைய சும்மா எழுதி கொடுத்தோம்னா அவர்கள் அழைப்பார்கள். இவர்கள் எப்படி போய் மற்றவர்களுக்காக போராடுவார்கள், பாதிக்கப்படுறவங்களுக்காக போராடுவதாக்கிறது எவ்வளோ பொய்யான விஷயம். ஏனென்றால் அதை கூட விஜயசம் பண்ண மாட்டார்கள். இது என்னுடைய உழைப்பு, இதற்கான பணம் எனக்கு தர வேண்டும் என்கின்றது எல்லா எழுத்தாளர்களும் ஒட்டுமொத்தமாக வாய்ஸ் பண்ணுற நேரம் அந்த விஷயம் கிடைக்கும். அப்படியான வாய்ஸை ஏன் செய்யலைன்னா அடிமைகளாக இருந்து வளைட்டாங்க. வெளிப்படு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க, புத்தகம் போட்டார பெருமை எங்கிற அடிப்படையில் மட்டுமே இருப்பார்கள். அது முதல் எழுத்தாளர்கள் அதை முதல் அவங்களை சுயமாக சிந்திக்க வேண்டும். அவங்க எழுத்து ஒரு உழைப்பு, கொள்ளிபத்திரமாக உழைப்பார். அப்போ மலை மழுவது இப்போ உழைப்பு, அதுக்கு கூலி வேண்டும். அங்கே ஸ்டாண்ட் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய துணிச்சல் எழுத்தாளர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த எழுத்தாளர்களுக்கு இல்லை, அது உருவாகப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லலாம். இந்த ஒரு புத்தகம் தயாரிப்பு சினிமாவில் அது வந்து நடிகைகளுக்கு டைரக்டருக்கு அந்த பெரிய மதிப்பும் அப்படின்னு கொண்டாடிக்கிறந்த காலகட்டம் மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவங்க அதுக்குள்ள அதர்ஸ் பிஹைண்ட் த சீன், அந்த சீனுக்கு பின்னுக்கு இந்த என்று கருதப்பட்டார்கள். இப்போ முன்னிலை கொண்டாந்து இவர் எடிட்டர், இவர் அது இதுன்னு சொல்லி அதை முக்கியத்துவம் கொடுக்குறார்கள். அப்படி இந்த பதிப்பகம் புத்தக உற்பத்தியில் கூட லே அவுட் பண்ணவர்கள் இருப்பார்கள், இதில் மற்ற வேலைகள் செய்திருப்பார்கள். அவர் பிஹைண்ட் த சீன் பின்னுக்கு இருக்கிறார்கள். இந்த புத்த உருவாக்கத்தோடு அவங்கள் மட்டுமே தான், நாம் ஒரு எழுத்தாளராக இருக்கின்றனாம் எப்படி அவர்களை மட்டுமையாக மாற்ற முடியும். அவர்களுக்கான முக்கியத்துவம் இடங்களும் வருங்காலங்களில் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா மொழிகளிலும் அவங்களை பற்றியும் பேச வேண்டும், அவங்களுடைய உழைப்பும் பேசப்பட வேண்டும். அதனால் எழுத்தாளர் தன்னுடைய எழுத்தும் ஒரு வேலை, அதற்காக ஊதியம் வேண்டும் என்கின்ற வாய்ஸ் எல்லா எழுத்தாளரும் ஒட்டுமொத்தமாக முன்வைக்க வேண்டும். சும்மா எழுதி கொடுக்குற நபர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை முன்வைத்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தோழர் ஞான அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நேரம் நின்றுதான் மன்னித்துக் கொள்வார்கள். வணக்கம். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய குரான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இனி மறுபேசி தொடர்புகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உங்களுடைய யாருடைய பொறுமையை நான் சோதிக்கவில்லை, 2 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். இதை ஒரு நன்றி கூறும் நிகழ்வாக மட்டும் எடுத்துக்கொண்டு நான் நினைத்த விடயங்கள் அதிகமாக ரியாஸ் பேசிவிட்டார், பிரதிகள் சம்பந்தமாக அனைவரும் பேசிவிட்டார்கள். 30 வருடத்திற்கு மேலான எழுத்து பணியில் இன்றுதான் அது ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. இதை முழுமையாக கொண்டு வருவதற்கு உரிய எல்லா வேலைகளையும் ஏற்பாடுகளையும் செய்த ரியாஸ் குரான் அவருக்கு நன்றிகள். ஏனென்றால் எங்களை ஒரு எழுத்தாளராக மதித்து 2 பதிப்பகங்கள் எங்களுக்கு எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் அவர்களை எங்களுக்கு நிதி அளித்து இந்த புத்தகங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. அதற்கு முழுமூச்சாக தன்னுடைய தொடர்புகளை செய்தவர் ரியாஸ் குரானா. அதுபோல் குறுகிய கால நேரத்தில் நான் முன்னிலை வைப்பதற்கு அழைத்த போது அதை ஏற்று பெருமளவில் ஏற்றுக்கொண்ட நண்பர் சிராஜ் மாஷூர் அவர்களுக்கு நன்றி செய்து கொடுக்கிறேன். அதே போல் மிக தூரத்தில் இருந்து தனது பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் நான் அழைத்தவுடன் இந்த நிகழ்வில்
கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்த தோழர்கள் மூன்று பேர், லரினா அவர்கள், அதே போல் ஏபிஎம் இந்திரிஸ் அவர்கள், அத்னான், இவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வுக்கு வந்து பொறுமையோடு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி